பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக இந்தியா கூறியிருப்பதாக பாகிஸ்தான் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே பல்வேறு விவகாரங்களில் கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது தீவிரவாத ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை கைவிட்டால் மட்டுமே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா பேச்சுவார்த்தைக்கு இந்தியா தயார் என்று கூறியதாக பாகிஸ்தான் பிரதமரின் சிறப்பு உதவியாளர் தெரிவித்துள்ளதாக கூறினார் பாகிஸ்தான் அரசு தங்களது உள்நாட்டு தோல்விகளை திசை திருப்புவதற்காக ஒவ்வொரு நாளும் இந்தியாவை முன்வைத்து பேசுவதாக அவர் குறிப்பிட்டார் சிறப்பு உதவியாளரின் கருத்துக்கள் உண்மைக்கு முற்றிலும் மாறானது மற்றும் தவறானது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு எதிராக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாகவும் தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவும் வகையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார் இதேபோல இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டுமென்று சீனாவை ஸ்ரீவத்சவா கேட்டுக்கொண்டார் ஜம்மு காஷ்மீர் லடாக் அருணாச்சல பிரதேசம் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை சீனாவிடம் எடுத்துரைத்திருப்பதாகவும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்பதை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்